வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 19ஆம் தேதி வரை மக்களுக்கு எச்சரிக்கை. அது என்ன செய்தி, என்ன எச்சரிக்கை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை, 5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ளது. 10ஆம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என கூறப்பட்ட நிலையில் தாமதமாக உருவாகியுள்ளது. வங்கக்கடலை தொடர்ந்து தென்கிழக்கு அரபிக்கடலிலும் புதிய காற்றழுத்த பகுதி உருவாகியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சில இடங்களில் கனமழை பொழிவு உள்ளதால் பல இடங்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த மழைப்பொழிவானது அடுத்தடுத்த நாட்களிலும் தொடர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று தினம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. மேலும் வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு பகுதியில் இன்றைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்றும் தற்போது தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ்